தமிழ் மீடியத்துக்கு சமம். இப்போ வந்து இந்த ஃபார்முலா வச்சு என்ன பண்ணுறோன்னா சம் வந்து போட போகிறோம். சொத்துக்கள் ஈக்குவல் டு பொறுப்புக்கள் ப்ளஸ் முதல் ப்ளஸ் வருவாய் மைனஸ் செலவுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக வந்து என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே முதல் ப்ளஸ் பொறுப்புகள் ஈக்குவல் டு சொத்துக்கள், இதை வச்சு என்ன பண்ணுறோம் ஃபார்முலா வந்து வச்சு சம் வந்து போட போகிறோம். இப்போ இப்போ சொத்துக்கள் கண்டுபிடிக்கணுன்னாக்கா முதலையும் பொறுப்பையும் என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும். அதே மாதிரி பொறுப்புகள் வந்து கண்டுபிடிக்கணும்னா முதலையும் சொத்தையும் என்ன பண்ணிக்கணும் லெஸ் பண்ணிக்கணும். அதே முதல் கண்டுபிடிக்கணுனாக்கா சொத்தையும் பொறுப்பையும் என்ன பண்ணிக்கணும் லெஸ் பண்ணிடணும். எடுத்துக்காட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா விடுபட்ட பகுதியை நெருப்புக்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன எங்கேயோ அதை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ சொத்துக்கள் 30,000 கொடுத்துட்டாங்க, பொறுப்புகள் என்ன 20,000 கொடுத்துட்டாங்க. முதல் என்ன பண்ணணும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன பண்ணணும் நம்ம சொத்துக்களையும் பொறுப்புகளையும் என்ன பண்ணணும் லெஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். 30,000 மைனஸ் 20,000 10,000 அதான் ஆன்சர். அதேமாரி 60,000 25,000 லெஸ் பண்ண என்ன கிடைக்கும் 35,000. அதுக்கப்புறம் சொத்துக்களில் ஒன்றுமே இல்லை, சொத்துக்களில் ஒன்றுமே இல்லைனாக்கா என்ன பண்ணணும் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நம்ம சொத்துக்கள் ஈக்குவல் டு பொறுப்புக்கள் ப்ளஸ் முதல். அப்போ 25,000 ப்ளஸ் 30,000 என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணினாக்கா 85,000 கிடைக்கும். அதேமாதிரி இதில் 10,000 80,000 ரெண்டும் ஆட் பண்ணினா என்ன கிடைக்கும் உனக்கு 90,000. அதேமாதிரி 25,000 என்ன இருக்குது சொத்துக்கள் பொறுப்புகளில் ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும் சொத்துக்களையும் முதலில் லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணாக்க எவ்வளோ வரும் இங்கே 10,000. இப்போ 40,000 மைனஸ் 30,000 10,000. இதுதான் என்ன பார்த்தீங்கன்னா சம்மு. இது மாதிரி தான் சம் வந்து 2 மார்க்கு 1 மார்க்கில் வரும். எப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சொத்துக்கள் கொடுத்துருக்காங்க, பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம முதல் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ 30,000 20,000 போயிடுச்சுன்னா எவ்வளோ நம்மளுக்கு 10,000. அதேமாதிரி இங்கே 60,000 25,000 இங்கே என்ன வரும் 35,000. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சொத்துக்கள் கண்டுபிடிக்கணும். சொத்துக்கள் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும் இது ரெண்டையும் கூட்டிக்கணும். 25,000 ப்ளஸ் 30,000 இப்போ என்ன வரும் இங்கே 55,000. அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா 90,000. அப்போ 25,000 15,000 லெஸ் பண்ணால் என்ன வரும் 10,000. அதேமாதிரி 40,000 30,000 லெஸ் பண்ணால் என்ன வரும் 10,000. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம்மை. இதுக்கு ஃபார்முலா இருக்குது, ஃபார்முலா வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. சொத்துக்கள் ஈக்குவல் டு முதல் ப்ளஸ்ஸு பொறுப்புக்கள், முதல் ஈக்குவல் டு சொத்துக்கள் மைனஸ் பொறுப்புக்கள் பொறுப்புக்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது என்னது நம்மளுக்கு சொத்துக்கள் முடித்தாச்சு, பொறுப்பு முதல் முடித்தாச்சு, அடுத்தது என்னது பொறுப்புக்கள். பொறுப்புக்கள் என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா சொத்துக்கள் ஈக்குவல் டு முதல் ப்ளஸ் பொறுப்புகள் எழுதணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் முதல் ஈக்குவல் டு சொத்துக்கள் மைனஸ் பொறுப்புக்கள், அப்புறம் பொறுப்புக்கள் ஈக்குவல் டு சொத்துக்கள் மைனஸ் இங்கே என்ன வரும் முதல் முதல். இது நீங்கள் வந்து ஃபார்முலா இந்த ஃபார்முலா மெமரி பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன பண்ண ஈஸியாக வந்து சம் வந்து போட்டுடலாம். அடுத்த சம் பார்க்கலாம்.